சரியா பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக இதுக்கு இயற்கை அப்படி நம்ம கொடுக்கலாம் சரியா என்ன கொடுக்கலாம் இயற்கை அடுத்து ஆசிரியர் கூற கேட்டு எழுதுக மிஸ் சொல்லுவேன் நீங்க என்ன பண்ணணும் இப்ப நோட் எடுத்து எழுதணும் சரியா முதல் வார்த்தை மாமளை வலசை போதல் முதல் சொல் மாமளை அடுத்து வலசை போதல் சாண்டியாகோ வான் சிறப்பு அடுத்து பறவை இனங்கள் தோற்கடிக்க முடியாது முரல் மீன் சார்பு எழுத்துக்கள் அடுத்து காணி நிலம் சரியா இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் புக்கை எடுத்து ஓபன் பண்ணி வச்சு பாருங்க எந்த அளவுக்கு கரெக்ட்டா எழுதிருக்கீங்க அப்படினு 9க்கு நீங்க எவ்வளவு சரியா எழுதிருக்கீங்களோ அதுக்கு நீங்க மதிப்பெண் கொடுத்துக்கலாம் சரியா கீழ் காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக இயற்கையை காப்போம் மொழியோடு விளையாடு திரட்டுக கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களை திரட்டுக கடல் தர இன்னும் வேறு சொற்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரியா தொடர்களை பிரித்து இரண்டு தொடர்களாக எழுதுக இந்த தொடர்களை பிரிச்சு நாம ரெண்டு தொடரா எழுதணும் நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின இது வந்து ஒரே தொடரா கொடுத்திருக்காங்க இத நாம எப்படி பிரிச்சு எழுதுவோம் பல நாட்களாக மழை பெய்யவில்லை பயிர்கள் வாடின எழுதலாமா இந்த இடத்துல ஒரு புல் ஸ்டாப் வச்சிட்டோம் அப்படினா ஒரு தொடர் அதாவது ஒரு சென்டென்ஸ் அடுத்து இன்னொரு சென்டென்ஸா நாம என்ன பண்ணனும் ஸ்ப்ளிட் பண்ணனும் இத பார்க்கலாமா கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான் கபிலன் வேலை செய்தான் களைப்பாக இருக்கிறான் எழுதலாமா எப்படி எழுதணும் நான் சொல்லுவேன் நீங்க இந்த இடத்துல எழுதிக்கணும் சரியா கபிலன் வேலை செய்தான் அந்த இடத்துல புல் ஸ்டாப் செய்தானுக்கு அப்புறம் என்ன வரும் புல் ஸ்டாப் வரும் களைப்பாக இருக்கிறான் ஓகேவா அடுத்து இத நாம எப்படி எழுதலாம் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் இத எப்படி எழுதலாம் இலக்கியா இனிமையாக பாடினால் பாடினாலுக்கு ஒரு புல் ஸ்டாப் அப்புறம் பரிசு பெற்றால் எழுதலாமா ஓகே இன்னொரு டைம் இத ரீட் பண்றேன் கபிலன் வேலை செய்தான் களைப்பாக இருக்கிறான் இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றால் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பறந்து விருந்து இருப்பதால் கடலுக்கு பறவை இந்த பறவை என்று பெயர் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார் இந்த உரை வரும் முத்து தம் டாஸ் காரணமாக ஊருக்கு சென்றார் பனி பனினா வேலை கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் அழைத்தாள்னா இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் சரியா இதை டிக் பண்ணதான் உள்ள எழுத்து எழுதிடணும் புல் என்பதன் வேறு பெயர் புல் என்பதன் வேறு பெயர் மயில் சரியா இந்த இடத்துல என்ன வேறையில் போட்டிருக்காங்க இதோட வேறு பெயர் வந்து மயில் பறவைகள் இடம்பெயர்தல் என்ன சொன்னோம் பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா என்ன சொன்னோம் வலசை போதல் என்ன வரும் வ ல சை போ தல் சரியா வலசை போதல் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம் இம் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம் ஃபர்ஸ்ட் மயில் வலசை போதல் புகலிடம் வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக இத நான் சொல்லிருவேன் ஆன்சர் சொல்லிருவேன் நீங்க தான் என்ன பண்ணணும் சரியா எடுத்து எழுதணும் சரியா இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் இந்த ஒரு சென்டென்ஸ
சரியா அமைக்காம மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க அதுல உள்ள வார்த்தைகள் எல்லாமே இப்போ நம்ம சரியா அரேஞ்ச் பண்ணனும் ஓகேவா இத நாம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் முதல்ல என்ன வரும் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்னும் இடத்துல ரெண்டு என்னும் காப்பியத்தை நான் சொல்ல சொல்ல நம்பர் போட்டுவாங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சரியா இத நீங்க இந்த வரிசையில எடுத்து எழுதணும் அடுத்து மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அதுக்கு என்ன ஆன்சர் வரும் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதுதான் சரியான வாக்கியம் சரியா அடுத்து மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் எப்படியா வரும் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் சரியா அடுத்து மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை இப்படியா வரும் இந்தியாவின் பறவை மனிதர் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி டாக்டர் சலீம் அலி ஓகே இப்போ நீங்க நோட்ல இது அப்படியே நம்பர் போட்டுருக்கேன் இல்லையா அதை பார்த்து நீங்க எழுதி வச்சுக்கணும் அடுத்து கட்டங்களில் சில சொற்கள் மறைந்துள்ளன குறிப்புகளை கொண்டு அவற்றை கண்டுபிடித்து எழுதுக இதுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன் நீங்க இதை என்ன பண்ணணும் இந்த இடத்துல எடுத்து எழுதணும் சரியா இரட்டை காப்பியங்களில் ஒன்று இரட்டை காப்பியங்கள்ல ஒன்று என்ன இரட்டை காப்பியம் மொத்தம் ரெண்டு இருக்கு இல்லையா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கணும் சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன முத்தமிழ் அப்ப முதல் க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் முத்தமிழ் சரியா முத்தமிழ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை முப்பதுன்னு சொன்னோம் இல்லையா இப்பதானே பார்த்தோம் நம்ம கிளாஸ்ல உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்து 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் திங்கள் என்பதன் பொருள் திங்கள்னா என்ன நிலவு நிலாவுக்கு இன்னொரு பெயர் தான் திங்கள் இப்ப என்ன பண்ணணும் நிலவை இந்த மூணாவது இடத்துல எடுத்து எழுதிக்கணும் இரட்டை காப்பியங்கள் ஒண்ணு என்ன முத்தமிழ் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30 அடுத்து சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை சத்திமுத்த புலவர் என்ன பறவையை பத்தி பாடினாங்க செங்கால் நாரையை பத்தி பாடினாங்க இல்லையா இப்ப என்ன ஆன்சர் வரும் செங்கால் நாரை பாரதியார் டாஸ் வேண்டும் என்று பாடுகிறார் பாரதியார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாடினாங்க காணி நிலம் வேண்டும்னு பாடினாங்க இல்லையா என்ன பாடினாங்க காணி நிலம் வேண்டும் அடுத்து ஆயுத எழுத்தின் வேறு பெயர் ஆயுத எழுத்துக்கு நிறைய பெயர் கொடுத்திருந்தாங்க இல்லையா நான் சொன்னேன் இல்லையா என்னென்ன முப்பார்புள்ளி தனி நிலையெல்லாம் கொடுத்திருந்தாங்க இல்லையா இந்த இடத்துல என்னென்ன பெயர் இருக்குன்னு பார்க்கணும் தனிநிலை என்ன கொடுத்துருக்காங்க தனிநிலை ஓகேவா இதை நீங்க கரெக்டா ஆன்சர் எடுத்து இந்த இடத்துல நீங்க எழுதிக்கணும் ஓகே அடுத்து ஐந்தறிக பெருகி வரும் மக்களின் தேவைக்காக இயற்கையை அழிப்பது சரியா இயற்கையை சுரண்டாமல் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற மாற்று வழிகள் உண்டா கவிதை படைக்க கீழே காணப்படும் மலை பற்றிய கவிதையை சொந்த தொடர்களால் நிரப்புக ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்க ஃபில் பண்ணணும் ஓகே வானிலிருந்து வந்திடும் மனதில் மகிழ்ச்சி தந்திடும் வானத்திலிருந்து வருது எது மழை மழையை பத்தின அழகான கவிதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதை நீங்க ஓனா எடுத்து எழுதணும் மனதில் மகிழ்ச்சி தந்துடும் வேற என்னென்ன மயில் நடனம் ஆடிடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் போட்டு என்ன பண்ணணும் நீங்களா சொந்த நடையில இதை நீங்க எழுதணும் சரியா இதான் உங்களுக்கு இந்த பாடத்துல ஹோம்ஒர்க் நிற்க அதற்கு தக என் பொறுப்புகள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வேன் இயற்கையை பாதுகாப்பேன் அடுத்து கலைச்சொல் அறிவோம் கண்டம் கான்டினென்ட் வலசை
migration, தட்பவெப்பநிலை, climate, புகலிடம், sanctuary, வானிலை, weather, புவியீர்ப்பு புலம், gravitational field. சரி, இதுல நமக்கு நிறைய கலைச்சொற்கள் கொடுத்திருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வகுப்புல முதல் எழுத்துக்கள் பற்றியும் சார்பு எழுத்துக்கள் பற்றியும் பார்த்தோம். வீட்டில் ஒரு டைம் நல்லா படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஒரு டைம் ரீட் பண்ணி பார்க்கணும். அடுத்த வகுப்புல நம்ம திருக்குறள் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.